ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம். தேன்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து கொம்பு தேன், இன்னொன்று காட்டு தேன். அதாவது இயற்கையாக பூக்கள்லேருந்து தேனீக்கள் கூட்டில் சேர்க்கறது வந்து ஒரு வகை தேன். மற்றொன்று வந்து செயற்கையான தேனீக்கள், அதாவது தேனீக்களை வளர்த்து தேனை உருவாக்குறது. இது ரெண்டுமே ஆரோக்கியமானது தான். ஆனால் சர்க்கரை அல்லது வெள்ளைப்பாகு இது வந்து சேர்க்காத தேனாக பார்த்து வாங்கிக்கணும். தேனில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். தேனில் வைட்டமின், புரதங்கள், மினரல் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஒரு ஸ்பூன் தேனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கல்லோரிகள் 58 கிராம், கொழுப்பு 0%, கார்போஹைட்ரேட் 15.3 கிராம், ப்ராக்டோஸ் 8.4 கிராம், குளுக்கோஸ் 6.9 கிராம், புரதச்சத்து 0.08 கிராம், தண்ணீர் 3.5 கிராம். அடுத்து உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தருதுன்னு பார்ப்போம். உடலுக்கு ஆற்றலை தரும். தேனில் இயற்கையாகவே இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால இது உடலில் இருக்க சோர்வு போக்கி சுறுசுறுப்பாக வைக்க உதவி செய்யுது. இரண்டாவது, இருமலை குறைக்க இந்த தேன் உதவி செய்யுது. அதாவது நாள்பட இருமலையும் சரி செய்யும் ஆற்றல் வந்து இந்த தேனுக்கு உண்டு. தேனில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் தொண்டை மற்றும் சுவாச பகுதியில் ஏற்படும் பாக்டீரியா தொட்டிகளை அழித்து இருமல் மற்றும் பருவ காலத்தில் ஏற்படும் நோய்களை வந்து விரட்டுறதுக்கு இந்த தேன் உதவியாக இருக்குது. மூன்றாவது, தூக்கத்தை மேம்படுத்தும் தேன். நான் தினமும் தேன் எடுக்கிறதுனால நல்ல தூக்கத்தை பெற முடியும். குறிப்பாக இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறதுனால நல்ல தூக்கத்தை பெற முடியும். இந்த தேன் வந்து செரோட்டோனை நம்ம உடம்பில் உற்பத்தி செய்யும். இந்த செரோட்டோன் உடலில் மெலோட்டோனாக மாறி நல்ல தூக்கத்தை நமக்கு கொடுக்குது. நான்காவது, காயங்களை ஆற்றும் தேன். தேனில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் பிராக்டோஸ் உள்ளதுனால இது சருமத்தில் உள்ள புண் மற்றும் காயங்கள் மீது அப்ளை பண்ணுறப்ப காயங்களில் உள்ள கெட்ட நிற உறிஞ்சி வேகமாக ஆற உதவி செய்யும். இதில் உள்ள ஹீலிங் பண்பு மற்றும் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் காயங்களில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வேகமாக புண்களை ஆற உதவி செய்யுது. ஐந்தாவது, நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் தேன். தேனில் ஆன்டி ஆக்சைடுகளும் ஆன்டிபாக்டீரியல் பண்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் பயன்படுது. உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராட உதவி செய்யுது. அதனால் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து குடிக்கிறதுனால உடலை பலப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் இது உதவியாக இருக்குது. ஹேங் ஓவரை சரி செய்யும் தேன். ஹேங் ஓவர் ஏற்படும் நேரங்களில் தலைபாரம், தாகம், குமட்டல், தொண்டை வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை சரி செய்ய நம்ம உடனே 2 ஸ்பூன் தேன் எடுத்து சாப்பிடணும். இந்த தேன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் மெட்டிபாலசத்தை தூண்டி ஹேங் ஓவரை சரி செய்ய இந்த தேன் உதவியாக இருக்குது. இதய நோய்களை தடுக்கும் தேன். அதாவது தேனில் பாலிபோனிக்கினும் ஆன்டி ஆக்சைடுகள் அதிக அளவு இருக்கிறதுனால இது தினமும் எடுத்துக்கொள்ளும்போது இதய நோய் ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். இரத்த குழாய் மற்றும் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் படிவதை தடுத்து இதய நோய் ஆபத்தை குறைக்க இந்த தேன் உதவியாக இருக்குது. உடல் எடையை குறைக்க உதவும் தேன். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் அல்லது வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரில் தேனை சேர்த்து குடித்து வர அடி வயிற்றில் உள்ள கொழுப்புகள் அதாவது கெட்ட கொழுப்புகள் கரைக்க இந்த தேன் உதவியாக இருக்குது. கடைசியாக, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தேன். சரும வறட்சியை போக்கி நல்ல மாய்ஸ்சரைசராக வைத்துக்கொள்ள இந்த தேன் வந்து உதவியாக இருக்குது. அதாவது சருமத்தில் ஏற்படும் பாக்டீரியா தொட்டுகளை அழித்து சருமத்தில் உள்ள கரிம புள்ளிகள், காயங்கள் ஆகியவற்றை சரி செய்து சருமத்தை மென்மையாகவும் பண்பாகவும் வைத்துக்க இந்த தேன் உதவியாக இருக்குது. இந்த தேனை கிளென்சர், மசாஜ் க்ரீம், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் பேக் போன்ற எல்லாவற்றிலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.